எந்த ஒரு துறையிலும் உச்சத்தை எட்டுவோருக்கு த கிரேட் அல்லது த கிரேட்டஸ்ட் என்ற பட்டத்தை வழங்குகிறது வரலாறு. விளையாட்டுத் துறையில் அந்த தகுதியை எட்டிய ஒரு வீரனை சந்திக்கவிருக்கிறோம். விளையாட்டுத் துறையில் த கிரேட்டஸ்ட் என்ற தகுதியை பெற்ற ஒரே வீரர் குத்துச்சண்டை உலகின் முடிசூடா மன்னன் முகமது அலி. 1942 ஜனவரி 17 ஒரு நீக்ரோ கருப்பினத்தவர் குடும்பத்தில் பிறந்தார் அலி. பிறந்த போது அவருக்கு சூட்டப்பட்ட பெயர் கேஷியஸ் கிளே. சிறு வயதிலிருந்தே அவர் உடல் வலிமை மிக்கவராக இருந்தார். அந்த வயதிலேயே மிக புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரராக வர வேண்டும் என்ற கனவு அவரிடம் இருந்தது. பின்னர் கருப்பின முஸ்லிம் இயக்கத்தில் சேர்ந்து இஸ்லாத்தை தழுவிய அவர் முகமது அலி என தன் பெயரை மாற்றிக்கொண்டார். 18 போதே அனைத்துலக குத்துச்சண்டை விருதை வென்றார் அலி. 1960 ரோமில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் அவருக்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. அப்போது கூட விளையாட்டு உலகம் அவரை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. சரியாக 40 முன் இன்றைய தினம்தான், அதாவது 1965 பிப்ரவரி 25 முகமது அலி என்ற புலி வீறு கொண்டெழுந்து குத்துச்சண்டை உலகில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியது. அந்த ஆண்டில் இன்றுதான் முகமது அலி சானி லிஸ்டன் என்ற உலக வீரரை வீழ்த்தி உலக ஹெவிவெயிட் குத்துச்சண்டை விருதை முதன் முதலாக வென்றார். குத்துச்சண்டை உலகில் ஒரு மாவீரன் உருவானதை அன்று விளையாட்டு உலகம் கண்டுகொண்டது. 1964 முதல் 1967 உலக ஹெவிவெயிட் குத்துச்சண்டை வீரராக திகழ்ந்தார் அலி. அதன் பின்னர் அமெரிக்க இராணுவத்தில் கட்டாய சேவை புரிய மறுத்ததால் அவரது பட்டம் பறிக்கப்பட்டது. மீண்டும் அந்த பட்டத்தை வெல்ல அவர் ஜோ ஃப்ரேசியருடன் பொருந்தினார். ஆனால் தோல்வி அடைந்தார். விளையாட்டில் வெற்றி தோல்வி மாறி மாறி வரும் என்பதை உணர்ந்த அலி மனம் தளராமல் கடும் பயிற்சியில் ஈடுபட்டார். 1974 மீண்டும் ஜோ ஃப்ரேசியருடன் பொருதி அவரை வீழ்த்தி மீண்டும் உலக விருதை வென்றார். பிறகு லியான் ஸ்பிங்ஸிடம் தோல்வியை தழுவிய முகமது அலி 1978 அதே ஸ்பிங்ஸை வீழ்த்தி உலக விருதை 3வது மீண்டும் கைப்பற்றினார். உலக குத்துச்சண்டை வரலாற்றில் தன்னை வீழ்த்தியவர்களையே வீழ்த்தி விருதை 3 வென்ற முதல் வீரர் அலி என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகுதான் அவருக்கு த கிரேட்டஸ்ட் என்ற பட்டம் சூட்டப்பட்டது. அவர் 61 குத்துச்சண்டை போட்டிகளில் களமிறங்கியிருக்கிறார். அதில் 56 வெற்றி பெற்று 5 தோல்விகளைத்தான் தழுவினார். 37 நாக் அவுட் முறையில் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. 4வது அந்த விருதை வெல்லும் முயற்சியில் லாரி ஹோம்ஸிடம் தோற்றார் முகமது அலி. அந்த தோல்விக்கு வயதும் ஒரு காரணம். ஆனால் ஏற்கனவே அவருக்கு கிடைத்திருந்த பெயரும் புகழும் இந்த தோல்வியால் மாறவில்லை. உலகம் முழுவதும் குத்துச்சண்டையை பிரபலப்படுத்தியதில் முகமது அலிக்கு பெரும் பங்கு உண்டு. அவரை பின்பற்றி இப்போது அவரது மகள் லைலா அலி பெண்கள் குத்துச்சண்டை உலகில் கலக்குகிறார். முகமது அலியை மையமாக வைத்து தி கிரேட்டஸ்ட் என்ற திரைப்படமும் வெளியானது. தமது பலத்தால் பலரை வீழ்த்திய முகமது அலியை பார்க்கின்சன்ஸ் நோய் வீழ்த்தியிருப்பது உண்மைதான். குத்துச்சண்டைகளின் போது அவருக்கு தலையில் விழுந்த குத்துக்களால் தான் அவருக்கு அந்த நோய் ஏற்பட்டது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். இருந்தாலும் குத்துச்சண்டை உலகிற்கு அவர் கொண்டு வந்த புகழையும் வசீகரத்தையும் இன்னொருவர் எட்டிப்பிடிக்க காலம் பல ஆகலாம் என்பதே விளையாட்டு உலகின் கணிப்பு. கருப்பினத்தவர்கள் தோல் உயர்த்தி நடக்க காரணமான பலரில் முகமது அலிக்கு நிச்சயம் முக்கிய பங்கு உண்டு. அவர் தனது வெற்றியை பற்றி குறிப்பிடும் போது இப்படி சொல்கிறார். வீரர்கள் வெறும் உடற்பயிற்சி கூடங்களில் உருவாவதில்லை. அவர்களுக்கு ஆழ்மனதில் ஒரு கனவு, ஒரு தொலைநோக்கு, ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு திறமையும் முக்கியம், மனோதிடமும் முக்கியம். ஆனால் திறமையை விட மனோதிடம்தான் அதிமுக்கியம். எவ்வளவு உண்மை! உங்கள் மனத்திலும் ஒரு கனவு, ஒரு தொலைநோக்கு, ஒரு விருப்பம் உண்டா? திறமை கூட முக்கியமில்லை, மனோதிடம் உண்டா? அப்படி என்றால் சிறிது காலம் எடுத்துக்கொண்டாலும் முகமது அலியை போல் உங்களுக்கும் அந்த வானம் வசப்படும். வானம் வசப்படுவேன்.